ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிர்தம் சுவை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குளூட்டத்தையான் இன்ஜெக்ஷன் அண்ட் க்ளூட்டாயான் ஜூஸ் இது ரெண்டுல எது பெஸ்ட்டு நம்ம எது இதை செலக்ட் பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்கள் இந்த சேனலை புதுசா பார்க்குறதா இருந்தா அமிர்தம் சுவை சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து ஸ்கின் வைட்னிங் ஃபேஷியல் இந்த ஸ்கின் வைட்னிங் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு எங்கே பார்த்தாலும் ஸ்கின் வைட்னிங் ஸ்கின் வைட்னிங் இந்த மாதிரி தான் காலேஜ் போகிறவங்க இல்லை ஆஃபீஸ் போகிறாங்க யாராவது ப்ரைடாக போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் இன்னும் கொஞ்சம் காஸ்ட் போட்டோன்னா ஃபுல் பாடி அப்படியே ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் கொடுத்து ஃபுல்லாகவே இந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஃபுல் பாடி ஒயிட்னிங் சொல்லிவிட்டு பண்ணிக்கிறாங்க அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது ஸ்கின் கேன்சர் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தருக்கே வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சும்மா உடம்பு சரியில்லை அந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டு உயிர் அழந்துட்டாங்க இந்த இல்லை நார்மல் ஒரு உடம்பு செல்லேருந்தான் போனாங்க அந்த இன்ஜெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஏர் வெளியே எடுக்காமல் இது பண்ணிட்டாங்க நம்ம இன்ஜெக்ஷன் போடுறப்போ அந்த ஏர் வெளியே எடுப்பாங்க இல்லையா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது கொஞ்சமாக ஏர் எடுக்காமல் அப்படியே போட்டாங்க அந்த ஏர் போய் ஹார்ட்டில் பிளாக் ஆகிடுச்சு அப்போவே ஸ்பாட் எந்த இன்ஜெக்ஷனாக இருந்தால் என்ன எல்லா இன்ஜெக்ஷனுமே தான் இவங்க டாக்டர்கிட்ட போயே இவங்களுக்கு இப்படி ஆகிருக்கு நீங்கள் யாருன்னே தெரியாதவங்ககிட்ட போய் பார்லர் அங்கே இங்கேயே போய்ட்டு நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுற அது போடுற இது போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா இருக்க ஒருத்தர் வந்து நல்லா பேஷண்ட் மாதிரி மாற்றிக்காதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறத ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நேச்சுரலாகவே ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு ஃபேஸை வந்து நல்லா க்ளோ வ க்ளோ பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இன்ஜெக்ஷன் எதுக்காக போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேஸில் அங்கே இங்கே ஏதாவது ஒரு க்ரீம் ஏதாவது அப்ளை பண்ணோம்னாவே நமக்கு ஃபேஸ் செட் ஆகலைன்னா நம்ம உள்ளே இருந்து இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது போட்டோன்னா நமக்கு ஃபேஸில் வெளியே க்ளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்க ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு கூட நம்ம நல்லா க்ளோ பண்ணிக்கலாம் அது வந்து சைடு எஃபெக்ட் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது சைடு எஃபெக்ட் இருக்க எந்த ஒரு பொருளுமே நம்ம போட்ட உடனே நல்லா க்ளோ கொடுக்கோ அதில் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட் இருக்கும் நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஃபேர்னஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தயவு செஞ்ச மாதிரி பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுங்க இதனால் நிறைய நோய் வரும் க்ளுட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது சோப் அந்த மாதிரி நிறையாவே இருக்குது இன்ஜெக்ஷன் மட்டும் தயவு செஞ்சு யாருமே போடாதீங்க சோப் கூட உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் நேச்சுரல் ரெமடியிலேயே இந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கோங்க அந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எந்த ஹாஸ்பிட்டல் எங்கே போனாலும் எதாவது இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா நீங்களும் செக் பண்ணிக்கோங்க அந்த ஏர் வெளியே எடுத்துகிட்டு போடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் எப்போ போனாலுமே அந்த ஏர் எடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அதை எடுத்துருங்க ஒரு டைம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஏமா நாங்கள் டாக்டர் பிடிச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்போ போனாலும் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்களும் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்மள்தான் நாங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க